வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன், 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோட எண்டில். கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும், ஸோ சனி வந்து ராசியிலே இருக்கிறார், ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னும்போது ஏழு சனி இதெல்லாம் பற்றி ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைங்க. கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும், நிறைய வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து 12ஆம் அதிபதி ராசிக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து ராசியிலே சனியோடு இருக்கும்பொழுது வீடு பராமரித்து வேலைகள், ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஒரு செலவுகள் ஆகிறது. சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் அப்பா அம்மாக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதே நேரத்தில் இது வந்து ஒரு யோகாதிபதினு சொல்லணும், ஏன்னா 4, 9 என்பது யோகாதிபதி வந்து ராசியிலே வரும்பொழுது அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சனி சுக்கரனுடைய ஒரு காம்பினேஷன் வந்து நல்ல காம்பினேஷன். ஏன்னா வந்து 4, 9 என்பது அப்பாவுடைய அம்மாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது யாருக்கு வரும், யாருக்கு வரணும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து சும்மா ஜென்ரலாக வந்து ஏதோ ராசி பலன் கேட்டோன்னு பார்க்காதீங்க. மகர லக்னமாக கும்ப லக்னமாக இருக்கணும், கும்ப லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ஒரு பெரும் பணம் கண்டிப்பாக வருங்க. ஸோ இது வந்து 90% பர்ஃபெக்டாக வரும். ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கணும், சும்மா ஏதோ ராசி பலனோ உங்கள் கட்டம் என்னன்றதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு என்ன லக்னம் இருக்கிறத செக் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக என்ன திசை புத்தி அந்த நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸி. இன்றைக்கெல்லாம் ஆப்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ரோ சேஜின்னு ஒரு ஆப் இருக்குது, ஸோ அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்களே நோட் பண்ணலாம், லக்னம்ன்றது வந்து லான்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான், பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி சைடில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா திசை என்ன இருக்குன்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சயின்ஸ் தான், ஸோ இது பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஸோ சொத்துக்கள் சார்ந்த இப்போ அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களே நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இரண்டில் குரு, ரெண்டில் குரு வந்து 2, 11ஆம் அதி குரு வந்து ஒரு பெரிய ஒரு பண வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. யார் யாருக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பெரிய பண வருவாய், பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு மணி வந்து மணி ஃப்ளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயம். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள், புதிய வர வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி. 3ல் ராகு வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ 3ல் ராகுன்றபோது கொஞ்சம் வந்து நல்ல ஒரு போல்ட்னஸ் கொடுக்கும், முயற்சிகள் நல்ல வெறித்தனமாக ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து ராகு திசை புத்தி அந்தரமாக நடந்து கும்ப லக்னமாகுது ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணம், ஃபாரின்லேருந்து வந்து ஒரு பணம் வரணும் அப்படின்றவங்களுக்கும் சரி, அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு நிலம் விற்று ஒரு பூமியை விற்று அதனால் ஒரு பணம் வரணுங்க, சொத்து விற்று ஒரு பெரிய பணம் வரணும்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள். வண்டி வாகனங்கள் விற்று அதனால் வர ஒரு பணம் வரணும், ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, ஸோ அது விற்கணும், விற்று ஒரு பணம் வரணும், கண்டிப்பாக வருங்க. ஸோ யாருக்கு வரணும்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இல்லை ஏதாவது ஒன்று நடந்தால் போதும், திசையோ புத்தியோ அந்தரமோ ஏதோ ஒன்று நடந்தனா கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய், 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 மற்றும் 9ஆம் அதிபதி. ஸோ நான் அது வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களும் வந்து நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ சேலபிள், ஸோ வண்டி வாங்கி விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னென்னா இதில் வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது அம்மாக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு ஒரு கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பூமி மற்றும் அம்மா அப்பாவினாலும் நல்ல லாபங்கள் வந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத வச்சு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கும், குழந்தைகளை நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது விபரீத ராஜோகம் சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் திடீர் பணம் வர்றது, வராதுன்னு நினச்சிருந்த காசு சார் டக்குன்னு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல விஷயம்தான். யாராருக்கு கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாகவும் திடீர் பணம் வருவாய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு பெரிய வாய்ப்பு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது.
மற்றபடி ஆறாம் அதிபதி. ஸோ ஆறாம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால வேலையில் வந்து மலமலன் முடிப்பீங்க, கொடுத்த டார்கெட்ஸை முடிக்கிறது, வேலையில் வந்து ஒரு பெரிய வெற்றி வீரனாக செயல்படுறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன் கேட்ட இடத்துல வந்து உடனே கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏழாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 12 இருக்கும்போது கொஞ்சம் மனைவிக்காக செலவு பண்ணுறது, பார்ட்னர்ஷிப்புக்காக வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுக்குற மாதிரியான விஷயங்களும் நிறைய இருக்கும். இது யாருக்கு நடக்கணும், கும்ப லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அது நடக்கும். வியாபாரத்திற்காக வியாபார விஸ்தரிவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, ஓகேங்களா. இது வந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கும்ப லக்னமாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். எட்டாம் அதிபதி புதன் 11 இருக்கும்போது நிறைய லாபங்கள், எதிரிகளாலும் பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதியான சுக்கரன், 9ஆம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வெளிநாட்டுக்காரர்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு பெரிய பண மழை பொழியும். அப்பா அப்பா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளில் ஒரு பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பு. ஆனால் எதாக இருக்கணும்னாலும் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ஒரு பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. லாபங்கள், ஸோ லாபங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பெரிய லாபங்கள், பெரிய வெற்றி இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கும், பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம், நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமாக இந்த வாரம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ப்ரேயர் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரேயருங்கிறது பார்த்திங்கன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனதார வந்து ஆண்டவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அது வந்து அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக நீங்கள் எதை வேணால் வந்து நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். ஏன்னா இறைவனை வந்து அப்பாவாக பார்க்கலாம், அம்மாவாக பார்க்கலாம், தம்பியாக பார்க்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக பார்க்கலாம், ஏ மச்சி எப்படி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த இறைவனோட இன்டிமசி ஆகிறதுனா விஷயம் தான். ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ப்ரே பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறதே வந்து பார்த்திங்கன்னா கர்மா. ஸோ கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு பூம்புராங்காக வந்து லைஃப்பில் வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பருடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம்தான். ஸோ அது வந்து நண்பர் தான் சொல்கிறாரு. ஸோ அது வந்து 1972 வாக்கில் ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண் எதிர்க்க வந்து ஒரு பார்த்த ஒரு நிகழ்ச்சி. இது கர்மாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குன்றதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ என்னென்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப நியாயமானவர், ஸோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப குடும்பத்தில் மதிக்கப்படுற ஒரு பெரிய ஆள். ஸோ ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு கௌரவமாக இருக்கிறார் ஒருத்தர். அவர் வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இவர் வந்து கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆகி அம்மா வந்து உடம்பு முடியாதான், அவங்களுக்கு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட்னால கொஞ்சம் வந்து கை விரல்கள்லாம் வந்து கொஞ்சம் மேடா உடம்பாகிடுது. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா, அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து முடியாது, அவங்களால எந்த வேலையும் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து யாரோ கூட இருந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு வராங்க, ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அவங்க கன்சீவ் ஆகிறாங்க. கன்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஊருக்கு போயிடறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு அங்கே வராங்கங்க. ஸோ அது பண்ணும்போது இந்த அம்மாவை பார்த்துக்கும் போதே என்ன ஆகிடுதுன்னா, இவருக்கு வந்து கொஞ்சம் இல்லீகலாக அஃபேர் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் அந்த காமத்தின் குளத்தால் ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, விவேக் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு பேபியோடு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அந்த அவங்க வந்து குழந்தை பெற்றுட்டு வரும்போது இந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சுங்க. ஸோ அது வெளியில் தெரிஞ்சு ஒரே பிரச்சனை ஆகிடுது. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து. ஸோ அது 72களிலலாம் ஒரு ஆணாதிக்கமான ஒரு விஷயங்கள் நிறையங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு மீட்டோ கீட்டோ அது எதுவுமே கிடையாது. ஸோ அன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறானுங்களோ அதை கேட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவர் பஞ்சாயத்தில் நிற்கிறாங்க, அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு, கேட்டால் இது தெரியாமல் நடந்துச்சுன்னு அவர் காலில் விழுறாரு. ஸோ இந்த பொண்ணை வந்து அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி ஏதோ கொஞ்சம் காசு காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து வயிறு எரிஞ்சு, ஏன்னா ஒரு காமத்தில் ஈடுபடும்போது இவர் என்ன பொய் சொல்லி ஈடுபட்டார், இந்த தவறில் வந்து ரெண்டு பேருமே உடந்தை, பட் எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், எவ்வளோ அவமானங்களை அந்த பொண்ணு சந்திச்சுது, அதை பற்றி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அத்து விடும்போது அந்த பொண்ணுடைய ரணம், வேதனை, சாபம், எவ்வளோ வயிறுஞ்சி சாபம் விட்டுருவோம் அந்த பொண்ணு. ஸோ அதை சாபம் விட்டு போயிடுச்சு. பட் இது இதோட முடிஞ்சு தானே, இதோட முடியலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவருக்கு அந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் ரெண்டாவது இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறகுதுங்க. டடாடாடா, அந்த குழந்தை பண்ண மாதிரி ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குழந்தை வந்து வளர வளர வெச்சதுலேயே வந்து ரொம்ப ஏடாவடமான குழந்தையாக அந்த குழந்தை வளருது. இதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறந்தது. இதில் பியூட்டி என்னென்னா, அந்த மூணு குழந்தையில் வந்து முதல் குழந்தை நல்லா பிடிக்கும், மூணாவது குழந்தை நல்லா பிடிக்கும், இந்த ரெண்டாவது இருக்கிறது வந்து ஏடாவடம், சரியாது பண்ணாது, நிறைய பிரச்சனைகள், இவருக்கு வந்து நிறைய தலைவலியை கொடுக்குறதே அந்த குழந்தையாக தான் இருந்தது. ரொம்ப கான்ட்ரவர்சி ரெண்டு பேருக்குள்ளுமே போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு வளர வளர வந்து அந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு எகென்ஸ்டாகவே இருந்தது.
நீயா நானாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை அந்த குழந்தை ஈடுபடுச்சு. இவர் வந்து ஒரு கௌரவமான ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக அவருக்கு குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து சட்டத்துக்கு புறமான ரொம்ப தவறான விஷயங்களுக்கு போய் காலேஜில் படிக்கும்போது நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனையிலேருந்து அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வராரு இவர். அந்த அவமானங்களுக்கு நடுவிலையும் அவர் இழுத்துட்டு வராரு, இழுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விடலை. அதுக்கப்புறம் வந்து கூடா நட்பு, அந்த குழந்தைக்கு வந்து அக்யூஸ்டுங்களோடலாம் பழக்கம் வந்துடுது. ஆனால் இந்த ரெண்டு குழந்தையும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா படித்து நல்ல ஒரு ரேங்கில் போய் பெரிய அளவில் செட்டில் ஆகுது. அந்த இந்த ரெண்டாவது குழந்தையால் ஒரு வெட்கி தலைகுனிகிறார். ஒவ்வொரு வாட்டியும் வந்து இரவுகள்லாம் வந்து நரக வேதனையாவது அழறாருங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாபம், அந்த பெண்ணு வந்து எவ்வளோ வயிறறிஞ்சு, ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு இல்லாதப்பட்ட ஒரு பொண்ணு, ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு ஏதோ ஒரு இதில் வந்து தப்பு பண்ணிட்டான்றதுக்காக அத்து விட்டது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இன்னலுக்காகி அந்த சாபத்தால் வந்து ஒரு தினம் தினம் அந்த குழந்தை வந்து பெரு வளர்ந்து வளர்கிறதுலேருந்தே என்ன கன்சீவ் ஆனதுலேருந்தே பிரச்சனை ஸ்டார்ட்டு 30-35 வருஷம் வரும். அந்த குழந்தையால் வந்து அவங்க அனுபவித்த சித்திரவதைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து ஜெயிலில் போய் ஸ்லேட்டு பிடிச்சி நின்றுதுங்க. ஸோ அதை விட ஒரு கொடுமை வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்னோ பண்ணி அதை கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கர்மா வந்து எப்படி ட்ராவல் ஆகுது பாருங்கள். இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து விட்ட சாபமாக இல்லை வயிற்றுஞ்சு என்ன சொல்லிட்டு போனால் கண்ணீரில் வந்து அழுது புரண்டுட்டு போனதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸோ அந்த கருப்பு பக்கத்தை இன்றைக்கும் வந்து அவர் 30-35 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை கொடுத்ததை வந்து கண்ணெதிர்க்க போகும். ஸோ அதனாலும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளும் வந்து ஒரு மனசாட்சியோட ஒரு யாருக்காச்சும் தீங்கு இழைக்கிறதுங்கிறது வந்து வரும்போது தயவுசெய்து வந்து நியாயமாக நடந்துக்கோங்க. நியாயம் இல்லாமல் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி கடைசியில் வந்து இந்த மாதிரி கர்மாக்களுக்கு ஆளாகக்கூடாது. ஏன்னா வந்த கர்மா வந்து ஏதோ ஒரு 6 மாதம் 3 வருஷமாக இருந்தால் பரவாயில்ல, 35 ஆண்டுகள் வச்சு செஞ்சுது. இன்றைய தேதி வரை அவருக்கு வந்து அந்த இரண்டாவது குழந்தை ஒரு கரும்புள்ளி தான். ஏன்னா இன்றைக்கும் நினச்சாலும் அவர் வந்து அதை நினச்சி குளிங்கி குளிங்கி அழுவார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, உண்மையாக நடந்த சம்பவம். அதனால் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இந்த கர்மாங்கிறத வந்து பயந்து கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும். மற்றவங்க சொத்தை அபகரிக்கிறது, நகையை அபகரிக்கிறது, எனக்கு வந்து அவங்க தெரியாமல் திருடிட்டு வருது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீ நினச்சிக்கலாம் நான் புத்திசாலித்தனமாக எல்லாமே பண்ணிட்டேன், ஏமாற்றிட்டேன் அவனை அப்படின்னு நினச்சிக்கலாம். கர்மா விடவே விடாதுங்க. உங்கள்கிட்ட பின்னாடியே வந்து வட்டி மூலமாக வசூல் பண்ணாமல் விடாது. ஸோ அந்த பொண்ணு அடைஞ்ச வழியை வட்டி மூலமாக அவர் அனுபவிச்சாருங்கிறது தான் உண்மையான விஷயம். தயவுசெய்து பாவ புண்ணியங்களை யோசிங்க, ஓகேங்களா? நான் கலியுகத்தில் எல்லாம் யோசிக்கணும் அவசியம் இல்லைன்ட்டு நான் வந்து இந்த என்ன சொல்கிற நாத்திகம் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு பாவ புண்ணியங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் தான் அது. ஸோ கர்மாவைக்கு பயந்து நடந்துக்கங்க, வாழுங்க, வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ், லாஸ்ட் வீக் போட்ட வீக்லி ராசி பலன் வந்து நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் பண்ணியிருந்தீங்க. பட் என்னால் வந்து நான் நிறைய கால்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு வேலை வழக்கல் ஜாஸ்தி. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கவலைப்படாதீங்க. நம்ம வந்து நம்ம கடவுள் ஒரு டிவிலே வந்து பக்காவாக ஒரு லைவ் ப்ரோக்ராம் கண்டிப்பாக கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமாக அமையும். ஸோ அதுக்கான விஷயங்கள் நீங்கள் வந்து கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து முக்கியமாக வந்து இது வந்து ஒரு பிரசன்னம் சம்மந்தமான விஷயமாக தான் போகும் கடகடன்னு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதனால் வந்து யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் டிலேடாக தான் பதில் போட்டேன் நான். பட்டு என்னால் வந்து இப்போ வேலை பழுவதுக்கு முன்னாடி நம்ம லைவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அடுத்தது, சரிங்களா? உங்களோட சந்தேகங்களை கேளுங்க, நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.